வணக்கம் நண்பர்களே. வட்டார கல்வி அதிகாரி தேர்வு மதிப்பெண் பட்டியல் வெளியீடு, அது மட்டுமல்லாது எக்கனாமிக்ஸுக்கும் லிஸ்ட்டு 220 டீச்சர்ஸ் பணியிடங்களுக்கு திருத்தப்பட்ட புதிய தேர்வு பட்டியலையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று இரவு இணையதளத்தில் வெளியிட்டது. சரிங்களா? ஸோ ஆசிரியர் கல்வி வாரியம் அடுத்தடுத்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. இன்னும் 1 or 2 days. சரிங்களா? இன்னும் மேக்ஸிமம் 3 days நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட அறிவிப்பு. வட்டார கல்வி அதிகாரி பிஇஓ தேர்வு கடந்த ஆண்டு பிப்ரவரி 14 முதல் 16 வரை பல்வேறு கட்டங்களாக இணைய வழியில் நடந்தது. அத்தேர்வை 42,686 பேர் எழுதினர். உத்தேச விடைகள் ஆன்சர் கீ பிப்ரவரி 20 வெளியிடப்பட்டன. உத்தேச விடைகள் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அது குறித்த விவரங்களை ஆதாரங்களுடன் தெரிவிக்குமாறு விண்ணப்பதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தற்போது இறுதி விடைகளும் அதன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்களும் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் www.trb.tn.nic.in வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவஸ்டின் பேங்க் கிடைக்குது வித் ஆன்சரோட. இந்த 42,000 பேர் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அது 4-5 முறை நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக நடந்துருக்கு அந்த எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு குவஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு ஒரு 750 குவஸ்டின்ஸ் பக்கத்தில் கிடைக்கிது வித் ஆன்சரோட. ஸோ உடனே டவுன்லோட் பண்ணி வரப்போகிற TN-TET-PGTRB பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? சப்ஜெக்ட் வைஸ் இருக்குது, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக பணிக்கு தேர்வானோர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த தேர்வு மூலமாக 97 வட்டார கல்வி அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸோ 1:2 கூப்பிடும்போது எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்கன்னா 194 பேரை கூப்பிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கடந்த 27/9/2019 அன்று நடத்தப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் 220 பொருளாதார ஆசிரியர் பணியிடங்களுக்கு திருத்தப்பட்ட புதிய தேர்வு பட்டியலையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று இரவு இணையதளத்தில் வெளியிட்டது. ஸோ நீங்கள் நண்பர்களே, இந்த பிஓலாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். வெறும் கிட்டத்தட்ட பிஎட்டு முடித்தவங்க ஒரு 800,000 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? மிக மிக ஒரு கம்மியான 10% கீழே தான் எழுதியிருக்காங்க. இந்த 42,000 பேர் சாதாரணமானவங்கள் அல்ல. இவங்க வந்து பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டெட் எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய முயற்சி இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தேர்வுகளையும் எழுதினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஒரு 500 பார்த்துக்கிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பிறகு நமக்கு மிகப்பெரிய நஷ்டம்தான் ஏற்படும். இனி வர்ற காலத்தில் டிஆர்பி நடத்துகிற அத்தனை தேர்வுகளையும் எழுதுங்க. இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்களோட தெரியும். சரிங்களா நண்பர்களே? இதை போன்ற வீடியோ பேப்பரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.